எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, இன்டர்வியூக்கு லேட் ஆகுது. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. மகன் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறேன், அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் பிறந்து பேச உட்காந்துட்டாங்க. மா மா சீக்கிரம் வாங்க. எட்டு வீட்டுக்கு கேக்குற மாதிரி ஏண்டா சத்தம் போட்டுட்டு இருக்க? இப்ப என்னதான் வேணும் உனக்கு? மா, உனக்கு அறிவே இல்லையாம்மா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறேன், நல்லபடியா வழி அனுப்பாம வெளியே போய் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாடா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி கிரிச்சா இருக்கல, அவ அடுத்த தெருவில் உள்ள சைக்கிள் கடைக்காரங்களோட ஓட்டி போயிட்டாடா. அதான் அதை பத்தி நானே வெளியில பேசிட்டு இருந்தேன். அந்த கிரிஜா இருக்கல, உண்மையா இருப்பாடா? எப்படிடா அந்த பையனை கரெக்ட் பண்ணான்னு தெரியல. அதை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளக்கு நீ எட்டு வீடு கேக்குற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்ட. ரொம்ப முக்கியம், முதல் நான் ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைங்கம்மா. நல்லபடியா இன்டர்வியூக்கு போயிட்டு வா ராஜ். ரொம்ப முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரிட்ட விசாரிச்சேன். நீ இன்டர்வியூக்கு போற ஆபீஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ராஜ். அவங்க எல்லாருக்கும் ஒரே க்வெஸ்சன் தான் கேட்பாங்களாம். அதனால நீ என்ன பண்றனா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்ககிட்ட க்வெஸ்சன் எல்லாம் நல்லா மூளையில ஏத்தி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணனா நீ பாஸ் ஆயிடுவே. உனக்கு தான் ஜாப்பு கட்டாயம், ஓகேவா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள அந்த கிரிஜா எப்படி அந்த பையனை கரெக்ட் பண்ணி ஓடி போனாங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட சொல்லுன்னு. ஏண்டா தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும்? அப்படின்னா தானே அவன் தங்கச்சி வளர்ச்சி அவ கரெக்ட் பண்ணதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். அடி மகனே, தோட்டப்பக்கிட்ட பீய போகுவாரு. முத இன்டர்வியூக்கு போயிட்டு வா. என்னடா ஆபீஸ்ல யாரையுமே காணோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோமோ? அம்மா வேற இங்க இன்டர்வியூல கேட்ட க்வெஸ்சனே தான் கேட்பாங்க. யாராவது இன்டர்வியூ முடிச்சுட்டு வரவங்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஒரு பொண்ணு வர அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். ஹாய் சிஸ்டர், உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு பிரதர். சிஸ்டர், இன்டர்வியூல என்னென்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? உங்களுக்கு க்வெஸ்சன் மட்டும் போதுமா இல்ல ஆன்சரும் சேர்ந்து வேணுமா? அது எப்படி சிஸ்டர், க்வெஸ்சன் மட்டும் சொல்லுவீங்க, ஆன்சர் சேர்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? எனக்கு அதுல பல சந்தேகங்கள் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். பாகிஸ்தானோட பிரசிடென்ட் யாரு? பின் லேடனா சிஸ்டர்? நோ நோ பிரதர், அப்ப பூட்டோ, இப்ப ஆரிஃப் அல்வி. அவ்வளவுதானே, இன்னும் இருக்குதா சிஸ்டர்? லாஸ்ட் க்வெஸ்சன், இளைஞர்கள் எதனால கெட்டு போறாங்க? எதனால கெட்டு போறாங்க? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல். ஓ, அவ்வளவுதானே, தேங்க் யூ சிஸ்டர். சார், மே ஐ கமெண்ட் சார்? அறிவு கேட்டுவினே, வெளியில நின்றுட்டு மே ஐ கமெண்ட் சார் கேட்கணும், உள்ள வந்த பிறகு கேட்காது. சரி சரி, வந்து உட்காந்து தோல. தேங்க்யூ சார். சரி சரி, நீ எப்போ பிறந்த? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல பிறந்தேன். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. உங்க அப்பா பேரு தான் என்ன? அப்பா ப்ரூட்டோ, இப்ப ஆரிஃப் அல்வி. என்னது அப்பவா இப்படி இருக்கானு? சரி சரி, நீ இந்த ஆபீஸ்ல சேர்ந்து என்னதான் செய்ய போற? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்ததால் பெண்கள் பின்னாடி சுத்துறது. என்னடா பதில் சொல்ற, முதல்ல நீ இந்த ஆபீஸ விட்டு வெளியில போடா. ஏன் சார் வெளியே போனோம்? அந்த பொண்ணு கேட்ட க்வெஸ்சனை தானே எனக்கும் கேட்டீங்க, நான் கரெக்டாக தானே ஆன்சர் பண்ணேன். அந்த பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க, இது ரொம்ப தப்பு சார். ஓஹோ, இதுதான் விஷயமா? நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்ட க்வெஸ்சன் உன்கிட்ட கேட்கல, நான் கேட்டது வேற க்வெஸ்சன். நல்லா காதில் வாங்கி பதில் சொல்லு, உனக்கு நான் இன்னொரு ஒரு சான்ஸ் தாரேன். ஓ, அப்ப அந்த பொண்ணுக்கு கேட்ட க்வெஸ்சன் கிடையாதா எனக்கு? சரி சார், இப்ப கேளுங்க, நான் கரெக்டா சொல்றேன். சரி கேக்குறேன், நல்ல காதுல வாங்கிக்கோ. ராக்கெட் எங்க தயாரிக்கிறாங்க? நம்ம சிவகாசியில. இப்பெல்லாம் ராக்கெட் சரியாவே தயாரிக்க மாட்டேங்கிறாங்க சார், முந்திலாம் நேரா போகும், இப்ப எங்க எங்கயோ போகுது சார் அது.
அப்படி எங்க சார் போச்சு அந்த ராக்கெட்டு? போனாட்டம் தீபாவளிக்கு ராக்கெட்டை பத்த வச்சா நேரா போகாம பக்கத்து வீட்டு ஆண்டி ஜாக்கெட்ல போயிடுச்சு சார். டேய், நான் உன்ட்ட விண்வெளிக்கு விட்ற ராக்கெட்டை பத்தி கேட்டேன், சிவகாசி ராக்கெட்டை பத்தி கேட்கல. எனக்கு விண்வெளி ராக்கெட்லாம் தெரியாது சார், எனக்கு சிவகாசி ராக்கெட் மட்டும்தான் தெரியும். டேய், உனக்கு கடைசி வாய்ப்பு தான், நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீ அதுக்கு மட்டும் சரியாக பதில் சொல்லிட்டேன்னா இந்த ஆஃபீஸில் நீ சேர்ந்துக்கலாம்டா. உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போவே நான் டைப் பண்ணிடுறேன். சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம். அவ்வளோதானா? சிங்கம் சூர்யா நடிச்சது, சிறுத்தை சூர்யாவோட தம்பி கார்த்தி நடிச்சது, அவ்வளோதான். டேய், ஒழுங்கு மரியாதை ஓடிட்டா இல்லைன்னா இங்கே ஒரு கொலை விழும் பார்த்துக்கோ.